கரிய நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கறியில நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்ப போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. என்ன ஊத்திக்கலாம்? அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம கிரேவியோட முக்கியமான ஐட்டம் நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாங்க. அடுத்து லெமனை புரிஞ்சுக்கலாங்க. அடுத்ததான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. சிக்கன் அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம ஓல்டு மங்கு ரம் நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு பாத்தலாம். நம்ம ஒரு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பாப்போங்க. பார்க்கவே எச்சு விடுங்க. பயங்கரமா இருக்கும் கறி. இந்த கிரேவி சேர்த்தாவும் செம்ம டேஸ்டா இருங்க. முக்கியமான ஆள் இவன் தாங்க. இவனை தாங்க சாப்பிடணும். லெக் பீஸுங்க கடிக்கிறவங்க அன்னைக்கு.
நம்மளும் இப்போ சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாங்க. பாருங்க வேற லெவலில் இருக்கு, அந்த கிரேவியோட பார்க்கும் போதே ஸ்மெல்லும் வேற மாதிரி இருக்குங்க. கறியும் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக வந்துருக்கு, கிரேவி அல்டிமேட்டுங்க பயங்கரமாக இருக்கு. நம்ம ஊற்றுன ரம்மு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவே இல்லை, நல்லா எவாப்ரேட் ஆகி போயிட்டு கிரேவி சாப்பிடும் போது வேற மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பட்டமணி சமைச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.